சாஹில்க்கு மரம் செடி இருக்கிற இடத்துல நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால அவன் தினமும் மதிய வேளையில காட்டை சுத்தி பார்க்க போவான். காட்டோட அமைதியான சூழல்ல விதவிதமான பறவைகளோட சத்தத்தை கேட்கறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் இதே போல சாஹில் காட்டு வழியா போகும்போது ஒரு சிங்கம் ஒரு பொண்ணை துரத்த ஆரம்பிச்சது. அத அவன் கவனிச்சான். அந்த பொண்ணு சிங்கத்தை கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க ஓடிக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணு கால் தடுக்கி கீழே விழுந்துட்டா. அப்போ அந்த சிங்கம் அந்த பொண்ணு மேல பாயறதுக்கு முற்பட்டுச்சு. அப்போ சாஹில் கையில நெருப்போட அங்க வந்துட்டான். இங்க இருந்து ஓடிப்போ இல்லனா உன்னை சாம்பலாக்கிடுவேன். அந்த சிங்கம் அங்க இருந்து ஓடிடுச்சு. அந்த சமயம் சில சிப்பாயிங்க கையில ஈட்டியோட அங்க வந்தாங்க. நீ ராணியோட மகளை காப்பாத்தி இருக்க, எங்களோட ராணி கோட்டைக்கு வா, கண்டிப்பா ராணி உனக்கு வெகுமானம் கொடுப்பாங்க. சாஹில் அந்த சிப்பாயிங்களோட அந்த ராணிய பார்க்க காட்டுல இருக்கிற அரண்மனைக்கு போனான். இங்க பாருப்பா, நீ எங்களோட ஒரே பொண்ணோட உயிரை காப்பாத்தி இருக்க, கேளு உனக்கு என்ன வேணும்னு கேளு, நீ என்ன கேட்டாலும் அதை கொடுக்கற. மகாராணி, நான் கதைகள்ல கேள்விப்பட்டிருக்கிற குண்டலத்தை பத்தி, அத போட்டுக்கிட்டா பறவைங்க மிருகங்க பாஷைய புரிஞ்சிக்கலாமே. ஒருவேளை உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதை எனக்கு கொடுக்கறீங்களா? நான் எப்பத்துல இருந்தோ மிருகங்க பாஷைய கேட்கணும்னு நினைக்கிறேன். நீ உண்மையதான் கேள்விப்பட்டிருக்க. அந்த மாதிரி ஒரு குண்டலம் இந்த உலகத்திலேயே என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ராணி தங்கிட்ட இருந்த அந்த குண்டலத்தை சாஹில் கிட்ட கொடுத்தாங்க. இன்னைக்கு ராத்திரி நீ இங்கதான் சாப்பிடணும். ஒரு விருந்தாளிய கவனிக்கிற வாய்ப்ப எங்களுக்கு கொடு. இல்ல ராணி, ராத்திரி ஆயிடுச்சு, இனி நான் போயாகணும். என்னுடைய அம்மா எனக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அங்க சாஹிலோட அம்மா சாஹில காணோம்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. எல்லார்கிட்டயும் விசாரிச்சுகிட்டு இருந்தாங்க. உங்கள யாராவது என் மகனை பாத்தீங்களா? உங்க பையனை சிங்கக்குட்டி சாப்பிட்டுடுச்சு. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? அந்த சமயம் சாஹில் அங்க வரா. முகேஷ், நீ நல்லா தானே பாருக்க, இவங்க எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்களேப்பா. அம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், வாங்க சாப்பிட போலாம். மறுநாள் காலையில சாஹில் தூங்கி எழுந்து ஜன்னல் வழியா பார்த்தான். அங்க ரெண்டு காக்கா கா கானு கத்திக்கிட்டு இருந்ததை பார்த்தான். உடனே சாஹில் காட்டு ராணி கொடுத்த குண்டலத்தை போட்டுக்கிட்டு காக்காங்க பேசுறத கேட்க முயற்சி பண்ணான். மனுஷங்க ரொம்ப புத்திசாலிங்கன்னு நினைக்கிறாங்க, ஆனா உலகத்திலேயே அவங்க தான் ரொம்ப முட்டாளுங்க. என்னதான் நடந்தது? பட்டணத்துல ஒரு வியாபாரி மகளுக்கு உடம்பு சரியில்லை. அங்க இருக்கிற வைத்தியர்கள் குணப்படுத்த ரொம்ப முயற்சி பண்றாங்க, ஆனா அந்த பொண்ணுக்கு குணமாகல. அந்த விஷயத்தை நானும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணுக்கு எப்படி குணமாகும்? அந்த பொண்ணு படுத்திருக்கிற அறையின் செவருல ஒரு பழைய நாகப்பாம்பு வசித்து வருது. அந்த பாம்பு விஷம் உள்ள சுவாசத்தை விட்டுகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு உடம்பு அந்த விஷத்தை சமாளிக்க முடியல, அதனாலதான் அந்த பொண்ணுக்கு குணமாகல. ஆனா இந்த முட்டாள் மனுஷங்க அந்த பொண்ணுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே ஆனா அந்த பொண்ணுக்கு இனி எப்பவும் குணமாகாது. சாஹில் உடனே நகரத்துக்கு போக ஏற்பாடு செய்யறான். கண்ணா, நீ எங்கேயாவது கிளம்புறியா? ஆமாமா, நான் பட்டணத்துக்கு போறேன், ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. இங்க பாருப்பா, எனக்கு இப்பெல்லாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது. நீ சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா. அம்மா, நீ கவலைப்படாத, நேரம் நல்லா இருந்தா பட்டணத்துல இருந்து மருமகளை கூட்டிட்டு வரேன். சாஹில் நகரத்துல இருக்கிற அந்த வியாபாரி வீட்டுக்கு போனான். அவருடைய மகளை தான் குணப்படுத்துறேன்னு அவர்கிட்ட சொல்றான். எத்தனையோ தேசத்துல இருந்து எத்தனையோ வைத்தியர்கள் வந்து என் பொண்ண குணம் ஆக்கிடலாம்னு பார்த்தாங்க. இப்ப நீ என்ன பண்ண போற? நீங்க எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். சாஹில் அந்த பொண்ணோட அறைக்கு வந்தான். நீங்க ஒரு பாம்பாட்டிய கூட்டிட்டு வாங்க. சாஹில் அவங்க கிட்ட சுவரை இடிக்க சொல்லி சொன்னான். அங்க இருந்து ஒரு நாகம் வெளியே வந்துச்சு. எல்லாரும் அதை பார்த்து பயந்து போனாங்க. பாம்பாட்டி அந்த நாகத்தை பிடிச்சு தன்னோட கூடையில அடைச்சாரு. நீங்க வெளியிலிருந்து சாம்பிராணி கற்பூரம் ஊதுவத்தி கொஞ்சம் கொண்டு வாங்க. உடனே அந்த வியாபாரி அவருடைய வேலை ஆட்களை கூப்பிட்டு சாஹில் சொன்ன சாமான்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொன்னாரு. நாகத்தை வெளியே கொண்டு போன பிறகு சாஹில் கற்பூரம் சாம்பிராணி அகர்பத்தி ஏத்தி அந்த அறைய
சுத்தம் செஞ்சான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சது. எனக்கு ஒன்னும் புரியல, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு. தம்பி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? இல்ல, வீட்டுல யார் யாருப்பா இருக்காங்க? நானும் எங்க அம்மாவும் ரெண்டு பேரும் தான். நீ எங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா? சாகிலும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். வியாபாரி சாகிலுக்கும் அவருடைய பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. அப்புறம் நிறைய பணம் பொருள் எல்லாத்தையும் கொடுத்து தன்னோட பொண்ண சாகில் கூட அனுப்பி வச்சாரு. சாகில் அந்த பொண்ண தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அம்மா பாரு, நான் வந்துட்டேன். அப்படியே உன் மருமகளையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அடேங்கப்பா, எவ்வளவு அழகான மருமக. இவ உனக்கு எப்படி கிடைச்சா? காட்டுல ராணி எனக்கு மந்திர குண்டலத்தை கொடுத்தாங்க. அத வச்சு நானு மிருகங்க பாஷைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு இன்னைக்கு இவ்வளவு நல்ல மனைவி கிடைச்சிருக்கா. கண்ணா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. காட்டு ராணி கொடுத்த பரிசு வச்சு நல்ல காரியம் பண்ணிருக்க. ஒரு பொண்ணோட உயிரையும் காப்பாத்தி இருக்க. சாகில் வியாபாரியோட பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்தான். இது பழைய காலத்துல நடந்த ஒரு கதை. பீர்பூருங்கிற கிராமத்துல சப்னா மாயான்னு அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க. சப்னா கருப்பா இருந்தா, ஆனா மாயா நல்ல சிகப்பா இருந்தா. சப்னா எங்கேயாவது வெளிய போகும்போது மாயா தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சப்னாவை கிண்டல் பண்ணுவா. பாவம் சப்னா, பாக்கிறதுக்கே ரொம்ப கருப்பா அசிங்கமா இருக்கா. எந்த பையனுக்கும் இவ்வளவு பிடிக்கவே பிடிக்காது. இவளோட கல்யாணம் எப்படி நடக்க போதோ தெரியல. மாயா பேசினத கேட்டு சப்னா ரொம்ப வருத்தப்பட்டா. வீட்டுக்கு போய் அழுதுகிட்டே இருந்த சப்னா அவங்க அப்பா கிட்ட என்ன சொன்னானா? அப்பா, மாயாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நான் கருப்பா இருக்கேன்னு எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்றாங்க. அழுவாதம்மா, மனுஷனுடைய அழகு நிறத்துல இருக்காதுமா, அவங்க நடந்துக்கிற விதத்துலதான் இருக்கும். ஏதாவது ஒரு நாள் நான் சொல்றது உனக்கு புரியுமா? மாயா எப்பவும் குளத்தடியில உட்கார்ந்துகிட்டு தன்னோட தலைய சீவிக்கிட்டே இருப்பா. அவளோட அழக தண்ணில பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பா. இந்த கிராமத்திலேயே நான் தான் ரொம்ப அழகு. பாரு எவ்வளவு அழகா இருக்கேன்னு. நிச்சயமா என்னோட கல்யாணம் ஒரு பெண்ணக்கார பையன் கூட தான் நடக்கும். ஆனா சப்னாக்கும் மத்த பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் நடக்காம ரொம்பவே அவஸ்தப்படுறாங்க. கொஞ்ச நாள்லயே சப்னா மாயாவோட அப்பா இறந்து போயிட்டாரு. இங்க பாரு மாயா, அப்பாவும் இறந்துட்டாரு. இனிமே இந்த குடும்பத்தை நாம ரெண்டு பேரும் தான் கவனிச்சுக்கணும். சரிவா, காட்டுக்கு போய் சில விறகுகளை வெட்டி எடுத்துட்டு வரலாம். அத நாம மார்க்கெட்ல வித்துடலாம். அத வச்சு நாம நம்ம சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்கலாம். உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? நான் போய் காட்டுல விறகு வெட்டணுமா? நான் உன்ன மாதிரி கருப்பாகணும்னு நினைக்கிறியா என்ன? இந்த மாதிரி வேலை எல்லாம் என்னால செய்ய முடியாது. ஏ மூட ஆஃபனாத, எங்க இருந்து போயிடு. பாவம் சப்னா தனியாவே காட்டுக்கு விறகு வெட்ட போவா. அந்த சமயத்துல ஜமீன்தாரோட பையன் தன்வீர் காட்டுல வேட்டையாடுறதுக்காக வந்திருந்தான். ஒரு மானை வேட்டையாடுறதுக்காக தன்வீர் அந்த மான் பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தான். அந்த சமயம் அவன் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டான். அவன் கீழே விழுந்ததுனால அவன் தலையில அடிபட்டுடுச்சு. அவன் மயக்கம் அடைஞ்சிட்டான். சப்னா மரங்களை வெட்டி தூக்கிட்டு வரும்போது மயங்கி கிடக்குற அந்த தன்வீரை அவ கவனிச்சா. அட, யார் இது மயக்கத்துல இருக்காங்க? சப்னா தன்வீரை கொண்டு போய் ஒரு மரத்தடியில படுக்க வச்சா. பக்கத்துல இருந்த நதிக்கரையில இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அவன் காலை கழுவி விட்டு அவன் முகத்துல தண்ணிய தெளிக்கிறா. அப்ப அவனும் முழிச்சு பாக்குறான். நான் மரத்தை வெட்டி வீட்டுக்கு கொண்டு போற வழியில நீங்க மயக்கம் அடைஞ்சிருந்தீங்க. ஆமா, யார் நீங்க? என்னுடைய உயிரை நீ காப்பாத்திருக்க, அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? சப்னாவோட கல்யாணம் அந்த தன்வீர் கூட நடந்துருச்சு. அவ மருமகளாகி அந்த வீட்டுக்கு போறா. சப்னாவை பார்த்ததும் அவளோட மாமியாருக்கு சந்தோஷம் இல்ல. டே கண்ணா, தன்வீர், நீ என்ன இந்த மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க? இப்படிப்பட்ட கருப்புல நம்ம குடும்பத்துல எந்த ஒரு பொண்ணுமே கிடையாது தெரியுமா? அம்மா, நான் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன். அட, விரும்பணும்னு இருந்தா ஏதாவது ஒரு சிகப்பான பொண்ண விரும்பிருக்கலாம்ல. இப்படி ஒரு கருப்பான பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க எல்லாரும் மூக்கையும் அறுத்துட்டியே. உன் பொண்டாட்டி கருப்பா இருந்தா பிறக்கிற குழந்தைங்களும் கருப்பா தான் இருக்கும். மாமியார் சொன்னதை கேட்டதும் சப்னாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இந்த இடத்துலயும் அவளுக்கு அழுகதான் மிச்சம் ஆகும்னு அவளுக்கு தெரியாம போயிடுச்சு. சப்னா வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்வா. துணிய துவைப்பா, சமையல் செய்வா, சாமான சுத்தம் பண்ணுவா. ஆனாலும் சப்னாவோட மாமியார் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ராத்திரி சப்னாவோட மாமியாருக்கு கால்ல பயங்கரமான வலி ஏற்படுது.
அந்த சமயத்துல அவளோட மாமனாரும் புருஷனும் வீட்ல கிடையாது, வெளியில போயிருக்காங்க. வீட்ல சப்னா மட்டும்தான் இருப்பான். ஐயோ, என்னால வலி தாங்க முடியலையே. சப்னா தன்னோட மாமியாரோட அறைக்கு போறா. என்னாச்சுமா? என்னோட காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது. சப்னா வெளியில போய் பாக்குறா. அக்கம் பக்கத்துல எந்த இடத்துலயுமே ஒரு வண்டி கூட இல்ல. அதனால அவங்க மாமியார் அவளால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியல. சப்னா போய் மாமியார் கிட்ட சொல்றா, இந்த சமயத்துல எந்த ஒரு சவாரியும் கிடைக்கலம்மா. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என் முதுகுல ஏறிக்கோங்க, நான் உங்களை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். சப்னா தன்னோட முதுகுல தன்னோட மாமியார சுமந்துகிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா. உங்களுக்கு மூட்டு வலி இருக்கு, அதனால நான் உங்களுக்கு ஒரு ஆயில் தரேன். அத நீங்க 40 நாள் முட்டிக்கு தடவுங்க. 40 நாளைக்கு தன்னோட மாமியாருக்கு சப்னா சேவை செஞ்சா. மாமியாரோட கால் வலியும் சரியா போச்சு. ஒரு நாள் அவங்களோட மாமியார் சப்னா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மருமகளே, நீ செகப்பா இல்லனாலும் உனக்கு நல்ல குணங்கள் இருக்கு. நான் உன்னை எப்படியெல்லாமோ திட்டுனேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. ஆனா இப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. மனுஷங்களோட அழகு அவங்களோட ரூபத்திலயோ இல்ல நிறத்திலயோ இல்ல, அவங்கக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள்ல தான் இருக்கு.